வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சோமா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சிக்கன் எந்த குவான்டிட்டியில் ஆட் பண்ணுறோமோ அதே குவான்டிட்டியில் நீங்கள் இதில் பன்னீர் ஆட் பண்ணி செய்யலாம். ஒருவேளை பன்னீரும் வேண்டாம் அப்படின்னா, சமோசாக்குள்ளே எப்படி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வைப்பாங்களோ அதே மாதிரி இதுக்குள்ளேயும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். சிக்கன் சோமா செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 250 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயும் மைதா மாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா டைட் டோவாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா டைட் டோவாக பிசைஞ்சதன் பிறகு இது மேலே ஒரு ஈரத்துணியோ அல்லது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த சிக்கன் சோமாஸ்க்கு தேவையான சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 150 கிராம் அளவு சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1 by 1 இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இதை டோட்டலாக நம்ம 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும், அதன் பிறகு இதை அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். இந்த சிக்கனை குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒருவேளை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ரெண்டு பக்கமே இந்த சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் எடுத்து ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றிக்கலாம். எல்லா சிக்கனையும் நான் இந்த சாப்பிங் போர்டில் மாற்றிட்டேன். இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு ஒரு நைஃப் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா மின்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை நல்லா மின்ஸ் பண்ணால் மட்டும்தான் சோமாஸ்குள்ளே ஈஸியாக ஸ்டஃப் பண்ண முடியும், இல்லைனா ரொம்பவே கடினமாக இருக்கும். இந்த அளவுக்கு இதை நல்லா மின்ஸ் பண்ணதன் பிறகு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மீன்ஸ் சிக்கனில் 50 கிராம் அளவு மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாதம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மயனை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் எக் அண்ட் எக்லெஸ் மயனைஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு வாட்டி அதை பார்க்கலாம். நம்ம சிக்கன் சோமாஸுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவும் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை 2 துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதன் பிறகு நம்ம 2 கையை யூஸ் பண்ணி இதை நீளமாக நல்லா உருட்டிக்கலாம். இதை நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதை 7 லிருந்து 8 துண்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ண 1 துண்டை மட்டும் எடுத்து உள்ளங்காயை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதன் பிறகு இதை திரட்டும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் மைதா மாவை தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டதன் பிறகு ஒரு ரோலிங் பின் யூஸ் பண்ணி இதை ரவுண்டாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி இதை ஒரு 7 லிருந்து 8 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் இதை திரட்டினதன் பிறகு இது நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு இந்த மாவுடைய கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் பிதுங்கி வெளியில் வராமல் இருக்கும். தண்ணி அப்ளை பண்ணதன் பிறகு இதை நம்ம சோமாஸ்க்கு எப்படி மடிப்போமோ அதே மாதிரி இந்த மாவையும் மடிச்சுக்கோங்க. மடித்ததன் பிறகு இதோடைய கார்னர்ஸை மட்டும் நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி இதை சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணதன் பிறகு சந்திரகலாவுடைய கார்னர்ஸை எப்படி மடிப்பாங்களோ அதே மாதிரி இதையும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் இதோடைய கார்னர்ஸை மட்டும் நீங்கள் நல்லா டைட்டாக சீல் பண்ணால் போதும். ஆனால் நான் ஃபோட்டோக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் செய்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம். ஏன்னா இது நான் ஒரு நாள் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதன் பிறகு கடைசியாக இதோடைய கார்னரை இந்த மாதிரி நான் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவையும் திரட்டி அது நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோமாஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயோடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்னா மிக குறைவாக இருக்கணும். நம்ம இந்த சோமாஸ் எடுத்து இந்த எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி வெறும் பபுள்ஸ் மட்டும்தான் வரணும். அப்போ தான் வெளியில் நல்லா பொன்னிறமாக க்ரன்ச்சியாக அண்ட் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சோமாஸுடைய கலர் சீக்கிரம் மாறிடும். ஆனால் வெளியில் க்ரன்ச்சியாக இருக்கவே இருக்காது. இப்போ இந்த சிக்கன் சோமாஸ் ரெண்டு பக்கமே நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரெண்டு பக்கமே நல்லா பொன்னிறமாக மொறு மொறுன்னு இந்த சிக்கன் சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சோமாஸையும் அழகாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான வெளியில் நல்லா மொறு மொறுன்னு அதே நேரத்தில் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கக்கூடிய சிக்கன் சோமாஸ் ரெடி. ஒரு சூப்பரான சிக்கன் சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் எண்ணெயோடைய டெம்பரேச்சர். எண்ணெயோடய டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சோமாஸ் வெளியில் நல்லா பொன்னிறமாக மொறு மொறுன்னு உள்ளே அதே நேரத்தில் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.